ரஜினிகாந்த் ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிறார் என்பது நடைமுறையில் உண்மை இல்லை. திராவிட அரசியல் என்பதே திரைக்கவர்ச்சி அரசியலின் தொடர்ச்சி தான். அதை வைத்துத்தான் அது நீடித்துக் கொண்டு இருக்கிறது. எனவே ஒரு திரைக்கவர்ச்சியை நீக்குவதற்கு இன்னொரு திரைக்கவர்ச்சி பயன்படாது. எனவே திராவிட அரசியலுக்கு மாற்று ரஜினிகாந்த் அரசியல் என்பது உண்மைக்கு புறம்பானது. ரஜினிகாந்த் கர்நாடகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அவரை அரசியல் கட்சிகள் தொடங்குவதை நீங்கள் எதிர்க்கிறீர்களா? அப்படி எதிர்த்தால் அது இனவாதமாகாதா? ரஜினிகாந்த் கர்நாடகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அவர் அரசியல் தமிழ்நாட்டில் நடத்துவதை எதிர்த்தால் அது இனவாதம் ஆகாது. ஏனென்றால் இன அடிப்படையில் தான் இந்தியாவில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழர்களுக்கு உரிய தாயகமாகத்தான் தமிழ்நாடு 1956 நவம்பர் 1 அமைக்கப்பட்டது. பல்வேறு மாநிலங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உலகம் முழுக்க இன அடிப்படையில் தான் தேசங்கள் இயங்குகின்றன, இருக்கின்றன. சொந்த தேசம் பெறாத இனங்கள் விடுதலைக்கு போராடி கொண்டிருக்கின்றன. எனவே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள் வந்து அயல் இனத்தார் தொடர்ந்து முதலமைச்சராக வருகிறார்கள். வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து முதலமைச்சர்களாக வருகிறார்கள், அரசியல் நடத்துகிறார்கள். இதே போல் அடுத்தும் ஒரு கர்நாடகத்திலிருந்து வந்த ஒரு நடிகர் இந்த நாட்டு முதலமைச்சராக வர வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய உரிமை பறிப்பாகும். தமிழ்நாட்டின் மீது நடத்தக்கூடிய அயலாரின் படையெடுப்பு என்றே சொல்லலாம். இது தமிழ்நாட்டிலே வந்து ரஜினிகாந்த் அரசியல் வளர்ச்சி பெற்றால் அவர்கள் தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க நம்முடைய மக்கள் இடம் கொடுக்கிறார்கள் என்ற அர்த்தம். சரியோ தவறோ தமிழ்நாட்டுக்குள் இருக்க வேண்டும், அது தமிழ்நாட்டு மக்கள் திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அயல் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வரக்கூடாது. நம்முடைய தமிழர்கள் எங்காவது கர்நாடகத்திலோ கேரளத்திலோ பல லட்சம் பேர் வாழ்கிறார்கள், ஆந்திரத்தில் வாழ்கிறார்கள். அரசியலிலே ஒரு ஒரு அந்த அந்த நாட்டு கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளராக கூட வர முடியாது. முதலமைச்சராக வருவதற்கட்டும் ஒரு மாவட்ட செயலாளர் அளவுக்கு கூட தமிழர்களை ஒரு தொழிற்சங்கத்தில் கூட விடுவதில்லை. அரசியல் கட்சி மட்டுமல்ல, எங்கேயும் வருவதில்லை. எனவே தமிழ்நாடு மட்டும்தான் இப்படி திறந்த வீடாக கிடக்கிறது, அது கூடாது என்கிறோம். தன் குழந்தைகள் மீது, தன் பிள்ளைகள் மீது தாயானவள் பாசம் வைப்பது வெறி என்றால், இனவெறி என்றால், பிள்ளை வெறி என்றால், இதையும் நீங்கள் வெறி என்றே எடுத்துக்கொள்ளலாம். இது வெறி அல்ல, இது தற்காப்பு நடவடிக்கை, தமிழர் அரசியலின் தற்காப்பு நடவடிக்கை என்று நான் கருதுகிறேன். ஊழலற்ற ஆன்மீக அரசியல் செய்ய போகிறேன் என்று ரஜினி சொல்கிறார். தமிழ்நாட்டு அரசியலை தூய்மைப்படுத்த அது தேவைதானே? தமிழ்நாட்டில் ஊழல் மிதமிஞ்சி கிடக்கிறது, அது தூய்மைப்படுத்த வேண்டியது மிக மிக தேவையானதுதான். அதற்கு வந்து உண்மையில் அவருக்கு அந்த ஊழல் ஒழிப்பில் அக்கறை இருந்தால் காந்தியடிகள் இந்திய விடுதலை என்ற அரசியலை முன்வைத்து ஒரு தூய்மையான அரசியலையும் ஆன்மீக அரசியலையும் அவர் முன்வைத்தார். அப்படி இவர் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு அரசியலை தூய்மைப்படுத்த பதவி ஆசையற்ற, பதவிக்கு போட்டியிடாத ஒரு அரசியலில் இவர் இறங்கலாமே காந்தியடிகள் போல. 234 தொகுதியிலும் போட்டியிடுவேன் என்று சொல்வது அவருடைய பதவி வெறியைத்தானே காட்டுகிறது. 234 தொகுதியிலும் போட்டியிட்டு வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு நிறைய ஊழல் செய்து பணம் பெற்றுத்தான் ஆக வேண்டும். எனவே அவர் சொல்லுவது ஒரு நாடகம், மாய்மாலம் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சிகள் ரஜினியை வரவேற்கின்றன, நீங்கள் ஏன் அதை எதிர்க்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சிகளுக்கு லட்சியமோ கொள்கையோ கிடையாது. அவர்களுக்கு என்று ஒரு கொள்கையும் கிடையாது. ஒருவரை ஒருவர் திட்டிக்கொண்டு விமர்சித்துக் கொண்டு அல்லது ஒருவரோடு ஒருவர் கூட்டணி சேர்ந்து கொண்டு பதவியை பங்கிட்டுக் கொள்வது, பதவிக்கு போட்டியிடுவது என்பதுதான் பல கட்சிகளுடைய நிலையே தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே நமக்கு ஒரு கூட்டாளி கிடைக்க மாட்டாரா ரஜினிகாந்த் மூலம் என்று பதவி வெறி பிடித்தவர்கள், பதவியை தவிர லட்சியம் இல்லாத கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு அவரை ஆதரிக்கின்றன. அடுத்ததாக தமிழ்நாட்டிலே உள்ள இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு ஒரு மாற்று அரசியல் தேவை என்றால் திராவிட அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவை, இந்திய தேசிய அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவை. அதற்கெல்லாம் சரியான மாற்று அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான், சரியான தமிழ் தேசிய அரசியல் தான். அதைத்தான் முன்னெடுக்க வேண்டும். தேர்தல் வாக்குச்சாவடிகள் ஆகியவற்றுக்கு வெளியே இருந்து ஒரு ஜனநாயக அரசியலை முன்னெடுத்து ஒரு மாற்று தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இதோடு முடிச்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.